சூப்பர் சூப்பர் ஆடுகளா வாங்கிருக்காங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க மதுரை பக்கத்துல திருப்போணம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். பேர் சொல்லும்படி வாங்கிருக்கீங்க? ஆமா. இதுக்கு ஒரு ஒரு தாயாடு எத்தனை குட்டி? இதுக்கு வந்து ரெண்டு குட்டி. ரெண்டு குட்டி. இது வந்து 30,000 சொன்னாங்க, நாங்க 25,000 முடிச்சிருக்கோம். 25,000? ஆமா. 25,000 பெரிய அமௌண்டா இருக்கு. ஆமா ஆமா. போட்ட காசு எடுத்துடலாமா? இதை வளர்க்க இன்னும் ஒரு வருஷம் வளர்த்தாதான் எடுக்க முடியும். எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம், ஒரு வருஷம் வளர்த்தாரு. அது எப்படி அண்ணாஜி ஒரு தாயாடு? அது வந்து அதுக்கு வந்து ஒரு கடா மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி 23,000 சொன்னாங்க, அது 20,000 வாங்கியிருக்கோம். செம்மறி? செம்மறி வந்து 12,000 சொன்னாங்க, 13,000 வாங்கியிருக்கோம். ரெண்டு சேர்த்து? ரெண்டு சேர்த்து. ஒரு குட்டி 6,500 தான். ஆமா. நல்ல கும்பு வந்திருக்க. ஆமா நல்ல குட்டியா இருக்கு. ஆமா நல்ல குட்டியா இருக்கு. அது போக அந்த மூணு குட்டியும் தனியா வாங்கியிருக்கோம். அது மூணு குட்டி தனி? ஆமா தனியா. எவ்வளவு அண்ணாச்சி ஒவ்வொரு குட்டிகளும்? அது ஒரு ஒரு குட்டி 4,000 ரூபாய். என்ன காரணம் எட்டயபுரத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? உங்க ஏரியால நிறைய சந்தைகள் இருக்கு, பெரிய பெரிய சந்தை. ஆடு கொஞ்சம் இங்க வந்தா உயரமான ஆடு எல்லாம் இருக்கு, கொஞ்சம் குட்டி நல்லா இருக்கு. கொடியாடு இங்க இருக்கு, ஆடுக்கு அப்புறமே இருக்கும். ஜம்முன்னு இருக்கு. போனா இன்னும் 4-5-6 மாசம் நல்லா உண்டாயிரும். இது தோட இருக்கு. தோட்டத்துல அகத்திக்குள்ள வச்சு வச்சு நல்லா பெருசா வந்துடும். நல்லா எத்தனை குட்டி சேர்த்துருக்கீங்க? வீட்டுல ஒரு 4 குட்டி இருக்கேன், இதோட 5 குட்டி. எத்தனை சேர்க்கணும்? போதும், இதை வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அடுத்து பாப்போம்னே. இது என்ன பிளான்? பந்தயத்துக்கா இல்லட்ட வளர்த்துக்கிட்டே இருப்பேன்? யாரும் பந்தயம் தானே இது. பந்தய டீம் ஏதாவது உண்டா? உங்க டீம்? நம்ம டீம்ல நம்ம ஊர்ல வளர்த்துட்டேன், அவங்களுக்கு பந்தயம் தானே. பந்தயத்துக்கு வளர்த்துட்டு யாரும் கேட்டாலும் கொடுத்துருக்கீங்க? அப்படியே கொடுத்துறதானே. இன்னைக்கு எப்படி இருக்கு? 6,000 ரூபாய் விலை எப்படி இருக்கு? நல்லா இன்னைக்கு நல்லாதான், கம்மியான விலை தானே. ஏன்னா இது நேத்து 7,000-7,500 போயிட்டு இருந்து, இன்னைக்கு பரவாயில்ல. நாங்க வந்தா 8,000 சொன்னாங்க, அவங்க கிட்ட பேசி செஞ்சு 6,000 வாங்கிருக்கேன். நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டீங்க, தரகர வச்சு பேசுங்க. நாங்களே தான் பேசிக்கிட்டேன். உங்க வீடியோ பார்த்தானே வந்தா? உங்க வீடியோ தினைக்கு பாப்பான். வீடியோ பார்த்தா அப்புறம் வந்து இங்க குட்டி நல்லா பெருட்டு குட்டியா இருக்கும்னு சொல்லி பார்த்தான். நல்ல உயரமா வரும்னே குட்டி. கலர் இந்த கலர் காண்டி தான் இங்க வந்ததே. நம்மரியா அங்கெல்லாம் அந்த மயில மொழி அந்த மாதிரி தான் இருக்கேன். இங்க வந்தோம்னா அந்த பொட்டு குட்டி கிடைக்கும். இது வளர்த்து விற்கும் பட்சத்துல எவ்வளவு ரேட்டுக்கு போகும்? நல்லா நம்ம 6-7 மாசம் வளர்த்தோம்னா ஒரு 15,000-16,000 பேருமே. மாசம் 1,000-1,500 தோட இருக்கு. நம்மளுக்கு தோட இருக்க வசதி நல்லா வளர்த்துருமே. வீட்டுல அம்மா அப்பா நல்லா அந்த வேலைக்கு வசதி பாத்துக்குறாங்க. பாத்துக்கிடுவாங்க. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? அங்க கச்சிபி கேஸ்க்கு நல்லா வரும். அது போக மற்ற நேரத்துல இந்த குட்டி இதுல தோட்டத்தை பாத்துக்கிறதுனே. அங்க சேலத்துல இருந்து வரோம், சேலம் வாழப்பாடியில இருந்து வரோம். அருமையான கொடியாடு குட்டிகளா வாங்கிருக்கீங்க? ஆமா ஆமா. அற்புதமா இருக்க. எது பண்ண மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களோ? ஆமா பண்ண வச்சிருக்கிறாங்க, சேலத்துல பண்ண வச்சிருக்கிறோம். கொடியாட வாங்கணும் அப்படிங்கிற கோசமே வந்தோம் இங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்திருக்கீங்களா? இதுதான் 2nd time வரேன். 2nd time வந்து பாத்து வாங்கிட்டு போறேன். சரி, போன டைம் வாங்கிட்டு போனீங்களா? ரூபாய்க்கு வித்தோம் இப்ப ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி சேலம் வாழப்பாடி சோமம்பட்டி கிராமம், பிஜி கோட் ஃபார்மிங் நம்மளோட இது. எவ்வளவு குட்டிகள் அங்க இருக்குது? அங்க செம்மறி ஆடு ஒரு 50 குட்டி இருக்குது, குட்டியா இருக்குது. அப்புறம் பெரிய ஆடு இருக்குது, எல்லாம் ஒரு 200 குட்டி பக்கம் இருக்கு. கொடி ஆடு வளர்த்தி பார்ப்போம் அப்படின்னு போன டைம் வாங்கினா நல்லா இருந்தது, அப்ப இந்த டைம் வாங்கி பார்ப்போம். மேண்ட வாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அனஞ்சி செட் ஆகுமா? ஓரளவுக்கு செட் ஆகுதா? கொடியாடு செட் ஆகுது. உங்க ஏரியா செட் ஆகுது? செட் ஆகுது, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. சரி, போனோட என்ன பக்குவம் எல்லாம் பாப்பீங்க? இதுக்கு போனோட சளி இருக்கான்னு பார்த்து அதுக்கு என்ன மருந்தோ அதை ஊத்துவோம். மத்தபடி கழிச்சல் எல்லாம் எதுவும் இல்லை.
நல்லா இருக்குது குட்டி. பிபிஆர் தடுப்பூசி போட்டு, பிபிஆர் தடுப்பூசி போட்டு கண்டிப்பா போடுறோம், கண்டிப்பா போட்டுருவோம் பிபிஆர் தடுப்பூசி. சூப்பர் ஆடு. ஆடா கிடாவா அண்ணாஜி? ரெண்டு ஆடு. ஆடு ஆமா, கிடாமதி வாங்கிருக்கீங்க? ஆமா, ரெண்டு ஆடு. எந்த ஊருக்கு? நல்லூர் பக்கம், அடுவச்சி பதில் ஊர். ஆமா, அங்க அங்குள்ள குட்டிகளே கொஞ்சம் வார மடக்கு, இங்குள்ள குட்டிகள் நல்லா இருக்குன்ட்டு. ஆடுதான் வேணுமா? அபிதமிர ஆடுதான் அங்கிட்டு வந்துருக்கோம். எப்படி இருக்கு உயரம் நீளம்? நல்லா இருக்கு குட்டிகள். ரெண்டு குட்டி சேர்ந்து 35 ரூபா, நாங்க 30 ரூபான்னு முடிஞ்சிருக்கு. ஒரு ஆடு 15000. 15000 ஆடுகள் சேனையா இருக்கா? ரெண்டு சேன. உண்மையிலே சென்னை வாங்கிட்டு போய் சென்னையில் இருந்து வளர்க்கறதுக்கு ஒரு அஞ்சு மாசம் ஆச்சுன்னா இது ரெண்டு மாசத்துல குட்டி ஆயிரும் ரெண்டு மாசத்துல போட்டா மட்டும் எடுத்துருவோம். ஆமா, ஒரு வருஷத்துல குட்டிகள் இப்படி குட்டிகள் இருந்தாக்கி இருக்கும். அந்த கடாயை பார்த்த உடனே அது கடா எங்க பிடிச்சது, எங்க உள்ள குட்டி விடுவாங்க, அதுக்கப்புறம் எட்டையாபுரத்துல குட்டின்னு சொல்லுவாங்க. குட்டி ஒரு 5 வருஷமா வளர்க்கு. வேற என்ன தொழில் பாக்குறீங்க? வேற விவசாயம். விவசாயம் பிளஸ் ஆடு வளர்ப்பு. ஆடு வளர்ப்பு, அதுவும் கொடியாடு வெளியாடு. ஆமா, கோயில் பட்டி இருந்து வரேன். செம்மறி தான் வச்சிருந்தேன், போன வாரம் கொடுத்தாச்சு, பெரிய கடாயாயிருச்சு. அதனால இப்போ சும்மா ஒரு 2 செம்மறி வாங்கியிருக்கேன், வெள்ளாட்டு குட்டி வாங்கியிருக்கேன், ஒரு 20 குட்டி வாங்கியிருக்கேன். இது ரெண்டு இருக்கட்டும் வாங்கியிருக்கேன். சரி, போன வாரம் வித்தீங்கன்னு சொன்னீங்களா? ஆமா. அது எவ்வளவு வாங்கினீங்க, எவ்வளவு வித்தீங்க? நான் வாங்கினது ஒரு 13,000 வாங்கினேன் ஜோடி. ஆமா, விற்க மச்சல ஜோடி 23 குத்தேன். 23? ஆமா. எவ்வளவு நாள் வளர்த்தீங்க? 5 மாசம். பரவாயில்ல, மாசம் 1000 ரூபா கிடைச்சிருக்கு. ஆமா, குட்டிக்கு. ஆமா, இது 15 ரூபா சொன்னாங்க. நான் 10 கேட்டு 11 கேட்டு 12 வாங்கியிருக்கேன். ஒரு குட்டி 6000 ரூபா. 6000 ரூபா. ஆனா கலர் அருமையான கலர். ஆமா ஆமா, ஒரிஜினல் பொட்டி. ஆமா, நான் வந்து டிஎன்இபில டவர் சப்கான்டேட்டா வளர்ச்சிறேன். ஓகே, எப்படி இதுல ஆடு வளர்ப்பு இன்ட்ரஸ்ட் ஆச்சு? சும்மா ஒரு சைடு பிசினஸ் மாதிரி தான். எனக்கு வயசு 50 மேல ஆச்சு. 53. ரிட்டையர்ட் ஆகி எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் ஒரு 5-6 வருஷம் தான் இருக்கு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இதான் பிளானா? இல்ல இல்ல, நான் டிஎன்இபி ஜாப் இது கிடையாது, கான்ட்ராக்ட். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தடுப்பூசி போடணும். கொஞ்சம் மலிவா இருக்கும். தூத்துக்குடி கொண்டு போறோம். தூத்துக்குடி? ஓகே, எல்லாம் கிடா குட்டி தானா? ஆமா. 15 எண்ணிக்கை அசனத்துக்கு, கோயில் அசனம். ஒரு குட்டி 13,500 சொல்லி 12 ரூபான்னு முடிச்சிருக்கு. ஒன்னொன்னு எத்தனை கிலோ கறி இருக்கும் அண்ணாஜி? ஒரு 12 கிலோ வருவாங்க. நாட்டாடுதான்? நாட்டாடு கிடா. நாட்டாடு கிடா குட்டி. டேஸ்ட் எப்படி இருக்கும்? எட்டு செட்டு வாங்கிருக்கு. இல்ல இல்ல, இது பண்ணைக்கு வளர்ப்புக்கு தான். சாத்தூர் பக்கத்துல தோட்டம் இருக்கு.
ஆடு வளர்ப்பு பற்றி எல்லாம் படிச்சிட்டீங்களா? ஆமா படிச்சது தெரியும். தெரியும். ஓகே, தைரியமா இது பண்ணலாம். பண்ணலாம். குட்டி மட்டும் இது இல்லாம சேதாரம் இல்லாம இருக்கணும், ஆடு சேதாரம் இல்லாம இருக்கணும். இப்படி தாயாடு வளர்த்து அதுல இருந்து குட்டி எடுக்கலாம், ஐடியா எடுக்கலாம், குட்டி எடுக்கலாம். அது கொஞ்சம் நாளாகுமா? அந்த ப்ராசஸ் நாளாகுமே, 6 மாசம் ஆகணும். பொறுமையா இருக்கணும். உடனே இன்னைக்கு வாங்கி மறுபடியும் அடுத்த வாரத்துல விற்க விற்று காசு. சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க, அதான் கேக்குறேன். அப்படி இல்ல, இது வந்து 6 மாசம் ஆகும். 6 மாசம் 1 வருஷம் ஆகும். ஏரியா பெரிய சந்தை, ஆடு நிறைய வருது, நிறைய வரும். கொடி ஆடுகள் நிறைய வரும். சரி, சாத்தூர்னா கன்னியாடு தான் ஃபேமஸ். நீங்க கொடியாடா வாங்கிருக்கீங்க? இல்ல, கன்னியாடு இருக்கு, 10-20 ஆடு இருக்கு. கொடியாடு தான் நிறைய வாங்கிருக்கு, 130-130 ஆடு கிட்ட கொடியாடு தான் இருக்கு. மக்கள் இப்ப கொடியாட தான் விரும்புறாங்க. அதான் உயரம், குட்டி நல்லா வளர்க்கும். உயரம் உயரமா குட்டி வந்து அந்த உயரத்தை தான் விரும்புதாங்க. நல்ல உயரத்தை விரும்புறாங்க. 6 மாசத்துல குட்டி வித்துடலாம். நம்ம நல்ல விலைக்கு, நல்ல விலைக்கு வித்து நல்ல லாபமும் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். புதுக்கோட்டை, தஞ்சாவூர் புதுக்கோட்டை, அருமையான ஆடு. இது பாலாடா சென்னையாடா? சென்னையாடு வாங்க. 20 ரூபா சொன்னாங்க, நாங்க 17 ரூபாய்க்கு வாங்கணும். யாரும் கேட்டா குடுக்கலாமா? குடுக்கலாமா? எவ்வளவுதான் கொடுப்பீங்க? 18 ரூபா கொடுப்போம். வயசுல எப்படி என்னாச்சு? வயசு வந்து 6 பல்லு. சென்னையா இருக்கா எப்படி? சென்னை ஒரு மாசம் 1 லட்சம் 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 1 லட்சம்
மாறிடும் மாறிடும் எட்டே எப்படி மாறி ஒரு அஞ்சு மாசம் வளர்த்தா எப்படி கிடைக்கும் அமௌண்ட்? அஞ்சு மாசம் வளர்த்தா 20-25 விற்கும் ஜோடி. ஜோடி ஜோடி ஒரு குட்டி 10 ரூபா ரேஞ்சுக்கு வந்துடும், டபுள் ஆயிரம் 10-12 ரூபா ரேஞ்சுக்கு வந்துடும். அதான் எட்டே வரத்து விடுதுன்னா. ஆமா. இது என்ன கலர் ஆனச்சு ஆடு? இது வந்து செம்போர் ஆடு. செம்போர் ஆடு செம்போர்ல கொஞ்சம் மீடியமா இருக்கும். இது எந்த சந்தைக்கு போகும்? இது யாரும் கேட்டிருக்காங்களா? இது கேட்டிருக்காங்க, சொந்த வளர்ப்பு கேட்டிருக்காங்க. ஒரு ஆள் கேட்டிருக்காங்க, அதனால வாங்கிட்டு போறீங்க. அதுக்காக வாங்கிட்டு வல்லநாடு. வல்லநாடு எத்தனை குட்டி வாங்கிருக்கியா? 5 குட்டி 25,000 ஒரு குட்டி 5,000 ரூபாய். வல்லக்குளம் பண்ணைக்கு போதும் இல்ல? ஆமா ஆமா ஆமா. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? அது நாங்க உற்பத்தி பண்ணுவோம். இப்போ ஒரு அங்க ஒரு 10 அண்ணா வாங்கி போட்டிருக்கோம். இன்னும் வாங்க போயிருக்காங்க. எல்லாம் கிடாக்குட்டி தானா? ஆமா கிடாக்குட்டி பொம்மரையும் வாங்குவோம். எத்தனை மாசம் வளர்ப்பீங்க இது? ஒரு மாசம் சார். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு பருவ காலத்துல வந்து அந்த குட்டி எவ்வளவுக்குள்ள மீறுதோ அதுக்கு தக்க அது வரைக்கும் நல்லா மீறத கூட வைப்பீங்க. விற்கமச்சல என்ன ரேஞ்சில போகும் இது? இது ரேஞ்சில ஒன்னு 25,000 30 போகும். உண்மைதானா? 25,000 நம்ப மாட்டுக்காங்க நிறைய பேர். இல்ல குட்டியா அந்த லெவலுக்கு வளர்த்துருவீங்க? குட்டி அந்த உடம்புக்கு போல நாங்க இற போட்டு வளர்ப்போம். எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டியது? 25,000 வரணும்னா எவ்வளவு நாள்? ஒரு வருஷம் வரும். ஒரு வருஷம் வளர்த்தா 20? மேய்ச்சல் போமா வீட்டு அங்கேயே தான் கிடக்குமா? மேய்ச்சலும் போவோம். எங்களுக்கு நாங்க இறையும் நாங்க தயார் பண்ணி வச்சிருப்போம் தோட்டத்துல. தோட்டத்துல என்ன தீவனங்கள் போட்டிருக்கீங்க? தீவனம் வந்து இந்த நாத்து, இந்த கம்புச்சா நாத்து, கம்பம்புல்லு அதெல்லாம் நாங்களாம் வைப்போம். கம்பம்புல்லு எல்லாம் மாட்டுத்தண்ணெல்லாம் வைப்போம். நல்ல சத்துள்ள ஆகாரங்கள் கொடுக்கும். எங்களுக்கு தோட்டத்துல வந்து இடம் நிறைய இருக்கு. நாங்க கம்பம்புல்லு மக்காச்சோளம் அதெல்லாம் போட்டு வைப்போம். அதெல்லாம் எல்லாத்தையும் அரைச்சி அதில் தீவனமாக கொடுத்துருக்கீங்க. எத்தனை ஏக்கர் இடம் இருக்கு? அது 60 ஏக்கர். 60 ஏக்கருங்க இருக்கு. ஓகே, இன்னும் பெரிய பண்ணையா பெருக்கலாம். பெரிய பண்ணை அதான் ஐடியா. பெரிய பண்ணை தான், பெரிய பண்ணை தான். நான் அவங்க வந்து டாக்டர், நான் வந்து அவங்க வந்து வேலை பார்க்கறேன். இவ்வளவு பொடிசா பிடிக்கிறீங்களா, காப்பாத்த முடியுமா? ஒரு 6-7 ரூபாய் பிடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுதாங்க. பொடிசா பிடிச்சா கூட 4 குட்டி பிடிக்கலாம்ல. உங்களுக்கு அந்த காப்பாத்தக்கூடிய எல்லாம் தெரியுமா, வழிமுறை தெரியுமா? ஒரு குட்டி வந்து 14,000-12,000 சொல்லுதாங்க. அதுல நாங்க 2-3 குட்டி பிடிக்கிறோம். இல்ல ரொம்ப பொடிசா காப்பாத்தே கஷ்டம்ல. அந்த நோய் மேலாண்மை எல்லாம் படிச்சுட்டீங்களா? நாங்க பாத்து பாத்துறீங்க. அதை பத்தி பயப்பட வேண்டாம். இப்போ சார் டாக்டர் தானா? ஆமா. அதனால அதை பத்தி தெரியும். அருமையான ஆடு. என்ன ரகம் என்னாச்சு? இது கொடியாடுனே. கொடியாடு ஒரிஜினலா? ஒரிஜினல் கொடியாடுதான். ஒரு குட்டி தான் போட்டிருக்கேன். இல்ல இல்ல, 2 குட்டி போட்டு 2 குட்டி கொடுத்துட்டோம். விலைக்கு வளப்பு கேட்டா கொடுத்துட்டோம். தனியா பிரிச்சு கொடுத்துட்டீங்க? பிரிச்சு கொடுத்துட்டோம். ஆமா. ஒரு தாயாடு ஒரு குட்டி இருக்கு, எவ்வளவு சொல்லுவீங்க? இத ஒரு 18 ரூபாய் சொல்லுதோம். 18? எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு? கேள்வியே இல்ல, யாருமே கேட்கல. தாயாடு குட்டியை ரொம்ப விரும்புதாங்களா மக்கள்? மக்கள் விரும்ப இதை கேட்க வரவே இல்லையே. கலர் சரியான கலர்ல? ஆமா.
பால் ஒர்க் எப்படி இருக்கு? குட்டியை வளர்க்குதா? நல்ல வளர்க்கு, நல்ல பொருள் கெடா மாதிரி இருந்துச்சு, நல்ல வெயிலா இருந்துச்சு, நல்ல தரமான குட்டியா இருந்துச்சு. ₹5 கொடுத்தோம் குட்டியை மட்டும், ஒரு குட்டிய. ஆமா, இதோட சேர்ந்து குட்டியை ₹5 கொடுத்தோம். எந்த ஊர் வியாபாரி நீங்க? நான் எப்போது வென்றான். எப்போது வென்றான்? ஆமா. இது எவ்வளவு சொல்றீங்க ஆடு? அந்த ஆடு வந்து ₹16 சொல்றேன். கொஞ்சம் வயசான ஆடு மாதிரி எல்லாம் தெரியுது. இல்ல, பால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இல்ல, முகல வறண்ட மாதிரி ஒண்ணு இல்லையா? ஒண்ணு. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த ஆடு? இது என்ன, 2 மாசம் 3 மாசம் வச்சுக்கலாம். கரும்போர், கரும்போர். ஆனா பால் ஒர்க்கு அருமையா இருக்கும் நினைக்கிறேன். அருமையா இருக்கு. ஒரு ஒரு தேரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் பால் பீச்சலாம். கடைசி எவ்வளவு குடுக்கலாம் வாய்ப்பு? ₹15 கொடுத்துடலாம். ₹15? ஆமா. சென்னையா இருக்கா சென்னை இல்லையா? என்ன ஒரு 6 மாசம் வளர்க்கலாம். 6 மாசம் வளர்த்து வித்துருவீங்க? அவன் பொங்கலோட வித்துறாங்க. 15 எண்ணிக்கை கிடக்குதா? ஒரு ஆடு ₹9 சொன்னாங்க. ஒரு கிடா? ஆமா, ₹9 முடிஞ்சிருக்கும். இல்ல, வளர்த்து வைக்கத்தான், கறி கிடைக்கலாம். வளர்ப்பு பாதி, ரெண்டுக்கு சேர்த்து. இது எவ்வளவு ஆச்சு அண்ணாஜி? மேல வாங்கிக்கிற தொட்டி ஒரு காடி ஒண்ணு ₹3000. எஸ் எம் மட்டன் சால் கழுகு முறை விளையாடுதான். இதே மாதிரி இருக்கும் பொருள் எல்லாமே. விளையாட்டம் கிடையாதான், கிடையாது. ஒரு கிலோ கறி எவ்வளவு அண்ணாச்சி உங்க ஊர்ல? ₹900 போடுறோம். ஓகே, தனி கறினா ₹1000. ஆமா, எலும்பு கறி ₹900. ₹900. மக்கள் விரும்பி என்ன எந்த ஸ்டேஜ்ல வாங்குதாங்க? எத்தனை மாசம் குட்டியை விரும்பி கேட்காங்க? ரெண்டு கிலோ குட்டி, 6 மாசம் குட்டி வாங்கி சாப்பிடுவோம். குக்கர் ஒரு விசில்ல வெந்துடணும். பல்படாத குட்டியா சாப்பிடுவோம். எப்படி இருக்கும் இது டேஸ்ட்? ஜம்முன் இருக்கும், நயமா இருக்கும், பேர் சொல்ல முடியாது இருக்கும். எட்டாம் பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? நல்லா தேரம் பொருள் வந்து இடம் வரும், தெளிவு டேஸ்ட் இருக்கும் கறி.